எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு சடன் பிளான் தான் ஒரு சின்ன லைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ டோல்ட் ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு லெட் மீ சீ ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம் டு கம் சோ டுடே ஆஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் 6 இயர்ஸ் ஆஃப் காக்கா மூட்டை இந்த சின்ன காக்கா மூட்டை எவ்வளவு பெரிய காக்கா மூட்டை வளர்ந்திருக்கான்னு பாருங்க லாக்டவுன்ல நேர்ல மீட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம டீமா கண்டிப்பா சோ எங்க விக்னேஷ் எங்க வரலையே அவன் எங்க இருக்கான் சோ நான் சொன்ன ரெண்டு கெஸ்ட்ல ஒரு கெஸ்ட் இவர்தான் நம்ம சின்ன காக்கா மூட்டை சோ 6 வருஷம் ஆச்சு காக்கா மூட்டை ரிலீஸ் ஆகி அண்ட் இவ்ளோ ஆண்டு குட்டியா பார்த்த இப்போ நல்ல இப்படி எனக்கு தோல் எனக்கு மேல வளர்ந்திருக்கான் ரமேஷ் கா ரெண்டு பேரும் ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க ஓ மை காட் ரெண்டு பேரும் ஹீரோ ஆனாங்க இப்பதாங்க ஒரு படம் வேணா முடிச்சேன் அது ரிலீஸ் பண்ணலாம் பாத்துட்டு இருக்காங்க அது விஷயமா வேலை விஷயமா போயிட்டு இருக்கு சூப்பர் கலக்கு கலக்குடா டேய் ஆ ஓகே 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 விக்னேஷ் இஸ் ஹியர் அம்மா வணக்கம் வணக்கம் கேக்குதா ஏய் ஆ சொல்லு ரமேஷ் வந்து ரெண்டு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காங்க அப்படியாடா எனக்கு என்ன படம் வரல அதான் அப்டா சஸ்பென்ஸ் சோ எங்களோட காக்கா மூட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 6 இயர்ஸ் ஆயிருக்கு பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க படிக்கலாமா படிக்கலாமா சொல்லுங்க இப்போ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க காக்கா மூட்டை எக்ஸ்பீரியன்ஸா தம்பி நீங்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் நானா என்ன சொல்றது நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணி நீங்க நான் அதுக்கு அப்புறம் சொல்றேன் அம்மா நான் சொல்றேன் ஜபீன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு நீங்க மூணு பேரும் சேர்ந்து எப்போ நெக்ஸ்ட் மூவி நடிக்கிறீங்க அப்படினு அது அம்மா தான் சொல்லுங்க டைரக்டர் அந்த டைம் ஓகேன்றாரு அங்க இருந்தோம் சரி மூணு பேரும் சேர்ந்து படம் நடிச்சா இப்போ நீங்க எனக்கு பசங்களாவும் நடிக்க முடியாது ஒருத்த தம்பி ஒருத்த அண்ணனாவும் நடிக்கிறீங்களா இல்ல அவர் வேற ரெண்டு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு அவர் வேற இறங்கி வந்து நடிக்கணும்ல யாரு இவர் ஆமாமா ரமேஷ் பெரிய ஆ இவர் நீங்க வேற ஐயோ நான் வரல நடக்கு எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே ஓகே விக்கி விக்னேஷ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க இந்த கமெண்ட் பண்ணி நானாமா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க க்வெஸ்சன் கேளுங்கமா நீங்க ஏதாவது சொல்லுங்க மணிகண்டன் சாருக்கு போன் பண்ணி நாங்க எல்லாம் இப்ப ரெடியா இருக்கோம் நீங்க ஸ்கிரிப்ட் ரெடியான்னு கேப்போம் அதுக்கப்புறம் ஒண்டியா மால்டிவ்ஸ் போயிருக்கீங்க எல்லாம் விட்டு கஷ்டமா இருந்துச்சு நினைக்கும் போது அம்மா இப்ப எனக்கு ஒரு டவுட் ஓகேங்களா இப்ப எனக்கு ஒரு டவுட் நான் உங்ககிட்ட கேக்குறேன் 8 வருஷம் ஆச்சு ஓகேங்களா படம் 6 வருஷம் ஆமா 8 வருஷம் ஆச்சு நாங்க நடிச்சி ஆயிடுச்சு ஒரு 7 டு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா அதான் அப்ப வந்து இப்ப நான் எங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு வளர்ந்துட்டோம் நீங்க மட்டும் அந்த 8 வருஷம் எப்படி அதை மெயின்டெய்ன் பண்ணீங்க அப்படியே தான் இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க வாடா அப்படியா ஆமாமா அப்படியே தான் இருக்கீங்க எனக்கு ஒரு மாற்றம் இல்ல அப்படியே இருக்கீங்க சில மாதிரியே என்ன சீக்ரெட் சொல்லுங்க சீக்ரெட் ஒண்ணும் இல்ல நல்ல நல்ல ஹெல்தியா சாப்பிடணும் வொர்க் அவுட் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் கேட்டுக்கோங்க மக்களே விக்கி கேட்டுக்கோ ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் அவங்களே ஹேண்ட்ஃபார்மா இருக்கேன்னு வேற சொல்றாங்க என்னதுன்னு திரும்ப வரும்
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பையன் நிஜமாலேயே படத்துல வந்து காக்கா முட்டை குடிச்சியாடா, காக்கா முட்டை குடிச்சி கோழி முட்டை குடிச்சியா? அது ஃபர்ஸ்ட் உண்மையா குடிச்சோம், செகண்ட் மேங்கா ஜூஸ் குடிச்சோம். ஆனா நிஜமாலே காக்கா முட்டை குடிச்சியா நீ? குடிச்சோம், வாந்தி வந்துச்சு. ஆ குடிச்சிங்களாடா? குடிச்சேன். நீ குடிக்கலையா? நான் தான் குடிச்சேன், குடிக்கல. அப்சிடா. ஓ நைஸ். சோ இந்த பசங்க ரெண்டு பேரும் நிஜமாலே காக்கா முட்டை காக்கா முட்டை குடிச்சாங்க. I think it was lovely. அந்த படம்ல நம்ம வந்து சோ ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் என் அம்மாவை ஏத்துக்கவே இல்ல. அப்புறம் இவங்களுக்கு டெய்லி சாக்லேட் கேக் அப்புறம் சாப்பிட்டு எங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் பண்ணிட்டீங்க. பேக்கரி எல்லாம் வாங்கி கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. அதனால ரெண்டு பேர்கிட்டயும் ஓகே. ஒருவேளை காக்கா முட்டை படம் நான் நடிக்கல அப்படின்ட்டு அந்த கேரக்டர் வேற யாரு நடிச்சிருந்தா நல்லா இருக்கு? அவன்தான் சொல்லு நயன்தாரா. ஓகே சொல்லிட்டேன். நயன்தாரா வந்து உனக்கு அம்மாவா நடிச்சிருந்தா அந்த கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு பக்கம் சமந்தா ஒரு பக்கம் நயன்தாரா. ஆஹா டேய் இல்லமா இல்லமா சூப்பரா பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கு ஈக்குவலா பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆண்ட்ரியா நிறைய பேர் சொல்றாங்க ஆண்ட்ரியா நல்லா பண்ணிருப்பாங்க அப்படினு. ஆ ஆமாமா கரெக்டா. ஆமா கரெக்டா பாருங்க. சோ ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரு நாள் வந்து வடசென்னைக்கு பண்ண வரல வெற்றி சார் வந்து நான் அந்த அந்த வீட்டுக்கு மாடியில வந்து துணி 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 காய காய வச்சிருப்பேன் அந்த சீன். அப்போ வெற்றி சார் சொன்னாரு ஐஸ்வர்யா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா ஒரு ஒரு பையன் வளர்ந்து பையன் ஒருத்தான் நானும் பாக்குறேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியல. கிட்ட வர 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 அப்பதான் தெரியுது ஓ இது விக்னேஷா. ஓகே ரமேஷ் சின்ன காக்கா முட்டி தாடா வந்தது. இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்ப நேர்ல வந்து வடச்சனி செட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண நான் நம்ம மிஸ் பண்ணிட்டேன். என்ன நான் பாருடா எனக்கு எல்லாம் இன்னும் குடுக்கலடா. நான் கவலைப்பட்டமா உங்களுக்கு குடுக்கலையே? நாங்க எல்லாம் ஒண்ணா ஃபேமிலியா போறோம்னு சொன்னேன். ரொம்ப ஃபீல் பண்ணானா இவங்க போய் என்ன தெரியுமா பண்ணாங்க? நேஷனல் அவார்ட் வாங்கும் போது நேஷனல் அவார்ட் வாங்கும் போது இல்ல முன்னாடியே எம்எஸ் தோனியை மீட் பண்ணீங்க இல்ல? முடிச்சிட்டா போறோம் அவார்ட் வாங்கி தான் போறோம் நினைக்கிறேன். அப்பவே பாத்தீங்க? ஆமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஃளைட் இல்ல சம்ம ஜாலி. அதுக்கப்புறம் போற தச்சுமா போய் போய் அடிக்கடி ஷூட்டிங் அத டெல்லி அங்கெல்லாம் போனோமா கொஞ்சம் ஷூட்டிங்லாம் போய் போய் போற டேய் ரொம்ப ஓவரா பேசுறேன். சத்தியமா சத்தியமாமா சத்தியமா சொல்றேன் உண்மையா சொல்றேன். ஆமா ஏடா ஏ சத்தியமா போ எல்லனால இல்லை. சரி ஓகே. ஆக்சுவலா என்ன வந்து ஒரு சாங் பாட சொல்லிருக்காங்க. நான் வந்து குட் சிங்கர் கிடையாது. உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுங்க. வில் க்ளோஸ் தி லைன். ரெடி 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123 124 125 126 127 128 129 120 121 122 123
பாருங்க அது பாருங்க நீங்களும் பாருங்க நான் கூட பாடா எப்படி இருக்கு எனக்கு ஸ்டவ்வுமே இல்ல கடாயி சாக்கடை இல்ல சடாயி எப்பவுமே பழச மறக்கூடாதுமா அதனாலதான் நல்ல படிங்க நல்லபடியா காக்காமுட்டை